இந்த ராஜ்யத்தை சுவிசேஷம் அறிவிச்சா என்ன ஆகுறது? தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை பலவந்தம் பண்ணுகிறது, போய் அது வந்து பிரவேசிக்கிறது. அது உள்ள நுழையும் போது பிசாசு வெளியே ஓடணும். அது உள்ள நுழையும் போது வெற்றி உண்டாகணும். அது உள்ள நுழையும் போது தோல்விகள் ஜெயமாக மாறும். அது உள்ள நுழையும் போது பொல்லாதவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். அது உள்ள நுழையும் போது வியாதிகள் குணமாகும். அது உள்ள நுழையும் போது எல்லா பிசாசின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமற் போகும். அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தேவனுடைய ராஜ்யம் அங்க வர வேணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருன்றதே எனக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி தேவனுடைய ராஜ்யம் வருது? தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த வார்த்தைக்கு பேர் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு பேர் என்ன? ராஜ்யத்தின் வசனம். மத்தேயு 13:19 இந்த ராஜ்யத்தை குறித்து ஓமை சொல்றாரு. பின்னாடி வர்றேன் அதுக்கு. ஓமை ஒண்ணு சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அதில் சில விதைகள் வந்து வழியருக விழுந்தது, சிலது வந்து கற்பாறையான இடத்துல விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலது நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 பலன் கொடுத்தது அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதில் சொல்கிறாரு விதையை பற்றி சொல்லும்போது, வசனம் தான் விதைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எப்படி சொல்கிறாரு, 19 ராஜ்யத்தின் வசனமாகிய விதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனம் இது, இது வந்து சாதாரண வசனம் இல்லை, ராஜ்யத்தின் வசனம். ஏன் ராஜ்யத்தின் வசனம்னா ரொம்ப முக்கியம். பிரசங்கியின் புஸ்தகம் 8:4 அப்படி சொல்லிடுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்போ ஒரு ராஜா ஒரு நாட்டை எப்படி ஆளுகிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இவன் 1,000 mile, 2,000 mile, 5,000 mile, 10,000 mile கூட ஆண்டவராக இருக்கலாம். சில பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் நடத்துல இருக்கிற ரோமாபுரியில் உட்காந்துக்கிட்டு, ரோமாபுரின்ற ஒரு பட்டணத்தில் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஊர் ஆண்டுகிட்டு இருந்தான், எத்தனை இனங்கள் ஆண்டுகிட்டு இருந்தான், எத்தனை ஜனங்கள் ஆண்டுகிட்டு இருந்தான் பாருங்க. எப்படி ஆண்டார்கள்னா, வார்த்தை தான். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அவன் எக்ஸசைஸ் பண்ணுற பவர் எப்படி வருது, அவனுடைய அதிகாரத்தை எப்படி செலுத்துகிறான் இத்தனை ஊர்கள் மேலே, இத்தனை ஆட்கள் மேலே, இத்தனை இனத்தின் மேலே, ஜனத்தின் மேலே அவனுடைய ஆளுகையை எப்படி செலுத்துகிறான் பார்த்தீங்கன்னா, வார்த்தையின் மூலமாக தான் செலுத்துகிறான். நான் சொல்கிறேன் அதே தான் இங்கேயும்.
தேவனுடைய ராஜ்யம் எப்படி இவ்வளவு பேர் மத்தியில் இவ்வளவு பேருடைய உள்ளங்களில் ஆளுகை செய்கிறதுன்னு சொன்னால், வசனத்தின் மூலமாக தான் அது ஆளுகை செய்கிறது. இது ஒரு ஆளுடைய ஆட்சி இல்லை, வசனத்தின் ஆட்சி. சில நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், பிரசங்கியாருங்களே அவங்க தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரை போய் இப்போ சரி பண்ணிகிட்டு இருக்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துக்கணும், கரெக்டாக நான் எல்லோரையும் கண்காணிப்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெய்ப்பர்ன்ற பேரில் எல்லாரையும் மேய்க்கிறது தான் என் வேலைன்னு சொல்லிட்டு, அவன் எங்கே போனான், இவன் எங்கே வந்தான், ஒழுங்காக இருந்தானா போனானா வந்தானா இதையே பார்க்குறதுலே இருப்பாங்க. சரி 10-20 பேர் இருந்தால் பரவாயில்ல சபையில், இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி பார்க்குறது? ஹலோ, இருக்கீங்களா? அப்போ என் கையில் இல்லை அது. எப்படி அது நடக்குது, எப்படி ஆளுகை நடக்கிறது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை நடக்கிறது? நான் வந்து உங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன பேசுனீங்க, என்ன செஞ்சீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கோம் கிடையாது. வசனத்தை பிரசங்கம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறேன். இது ராஜ்யத்தின் வசனம், இது ராஜாவின் கட்டளை, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இது ராஜா தேவனுடைய ராஜ்யம், இது அவருடைய வார்த்தை, இது இது உள்ளே போய் இது ஆள ஆரம்பிச்சிருது. இது ஆள ஆரம்பிக்கும் போது அது பார்த்துக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? இது உள்ள வந்து ஆள ஆரம்பிக்கும் போது அது பார்த்துக்குது, நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத அது கவனிக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? இந்த வார்த்தை ஆளுகிறது, அதுதான் நீங்கள் கவனிக்கணும் பாருங்க. அப்போ வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி வல்லமையாக கிரியை செய்து? வசனத்தின் மூலமாக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கு. இந்த ராஜ்யத்தின் ஆளுகை இப்படி தான் நடக்குது, வசனத்தின் மூலமாக தான் நடக்குதுங்கிறத வேத வசனம் எவ்வளோ அருமையாக போதிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. லூக்கா 4:16 திருப்போமால 16 வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் இன்மையில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எதை வாசித்தார் அவர்? ஏசாயா தீர்க்கதரிசனில் வாசித்தார்னு சொல்லியிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எந்த பகுதியை வாசித்தார்? 61:1-2 வசனங்களை வாசிக்கிறார். அந்த 61:1-2 வசனங்கள் எதை குறித்தது? யூபிலி வருஷத்தை குறித்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்களில் அதை போய்த்து வருகிறேன். யூபிலி வருஷம்னா என்ன? 50 வருஷத்துக்கு ஒருக்க வந்தது. 50வது வருஷமும் யூபிலி வருஷம். அந்த வருஷத்தில் ரெண்டு காரியம், ஒன்று வந்து இழந்து போன சொத்து நிலம்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், கடன் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் போய் அதை அவன் எடுத்துக்கிறான் இல்லையா, கடன் கொடுத்தவன் அவன் 50 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ள முடியாது. கடன் கொடுக்கும்போது அதை கணக்கு போட்டு தான் கொடுப்பான் அவன். அந்த 50வது வருஷம் வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் தான் இருக்குதுன்னா, அப்போ 20 அறுவடையை அவன் அனுபவிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் தருவான் அவன். ஏன்னா 50வது வருஷம் சட்டப்படி திருப்பி கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சட்டம் ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும், யாருமே வீடு வாசலே இழக்க முடியாது. 50வது வருஷம் ரிட்டர்ன் பண்ணிடணும். அதே மாதிரி சிலர் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அடிமைகளாக போயிடுவாங்க. அந்த அடிமைகளாக போனவங்க கூட எவ்வளோ தான் அடிமையாக போய் எவ்வளோ கேவலப்பட்டு வேலை செஞ்சாலும் 50வது வருஷம் வீட்டுக்கு வந்துடலாம் திருப்பி, ஃப்ரீடம் வந்துடும் திருப்பி. அப்போ தனிப்பட்ட சுதந்திரம், சொத்து ரெண்டும் திரும்ப தரப்படுகிறது 50வது வருஷத்தில். அதை வந்து மேசியா வரும்போது, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது எப்படி காரியங்கள்லாம் நடைபெறும்ன்றதுக்கு ஒரு முன்னோடியாக அந்த வசனங்கள் இருந்தது, அந்த காரியம் இருந்தது. அது சொல்கிறதுக்காக தான் சொன்னார். அதை இயேசு வாசித்து புஸ்தக சுருளை சுருட்டி, அது புஸ்தகத்தை சுருட்டின்னா இப்போ நம்ம பைபிள் இப்படி இருக்குது, அது வந்து வேறு மாதிரி இருந்தது, தோல் சுருள் இல்லையா, அது சுருட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாருன்னா பரவாயில்ல, உட்கார்ந்த பிறகு சொன்னதில் தான் பிரச்சனை. 21வது வசனம் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, வாசித்தார், சுருட்டினார், கொடுத்தாரு, உட்கார்ந்தார். இந்த ரபிகள்லாம் உட்காந்துட்டு தான் போதிப்பாங்களாம் பாருங்கள். உட்கார்றாருன்னா முடிச்சிட்டார் பிரசங்கம்னு அர்த்தம் இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம். உட்கார்ந்து போதிக்க தொடங்கி அவர் சொல்கிறாரு. அப்பொழுது அவர் அவரோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தேவனுடைய ராஜ்யம் வரும்,
அந்த ராஜ்யம் வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும். குருடர் பார்வையடைவாங்க, செவிடர் கேட்பாங்க, சப்பானியம் நடப்பாங்க, இந்த அற்புதங்கள்லாம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, எல்லாம் எழுதியிருக்குது ஏற்கனவே. ஏசாயில் தான் எழுதியிருக்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய மேசியா வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த ஊரில் பிறந்து அந்த ஊரில் வளர்ந்தவர், அந்த ஊருக்காரரு, அந்த தச்சனுடைய மகன் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறார், வசந்த வாசியானா வாசிச்சுட்டு இதில் ஒரு சின்ன பிரசங்கம் வேறு பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறார், இந்த வாக்கியம், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிட்டுன்றார். இன்றைக்கே இன்றைக்கி டேட் படி நிறைவேறிடுச்சுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், மேசியா நான் தான், வர வேண்டியவர் நான் தான், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டியது வந்துருச்சு அப்படிங்கிறார். அதனால தான் ரொம்ப அப்செட் ஆகி கடைசியில் அந்த அதே அதிகாரத்தை கொஞ்சம் நேரம் வாசிட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஊரில் தான் முத முதல்ல கொலை அட்டம் நடந்தது. சொந்த ஊரில் தான் கொண்டு போய் மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டுடலான்னு பார்த்தாங்க. இவர் எஸ்கேப் ஆகி வர வேண்டியதாக போச்சு. சொந்த ஊர்லேயே அவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம், ஏன்னா இந்த ஆள் இங்கே பிறந்தாள், இங்கே இருந்தாள், இங்கே வளர்ந்தாள், நம்ம கண்ணு பார்த்து வளர்ந்தாள், இவங்க பிரதர் சிஸ்டர்லாம் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். இப்போ இவந்தாள் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் தான் மேசியான்றாரு, இவர் தான் வர வேண்டியாரா, இவர் தான் ஆள போகிறாரா, இவர் தான் ஆள வந்தவரா, என்ன கதையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டதில் அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து விளங்கலை, தேவனுடைய ராஜ்யம்னா அவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, இது இப்படி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல, இவருடைய வடிவில் வரும்னு எதிர்பார்க்கல, இந்த விதமாக வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் வாஸ்த வசனம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வாஸ்த வசனங்களில் மஸ்ட் நோட்டீஸ் த ப்ரைமசி கிவன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு கொடு, வார்த்தையின் பிரசங்கத்துக்கு, ப்ரைமசி ஆஃப் த ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய இடம், முக்கியத்துவம் அதை கவனிக்கணும். என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அஞ்சு காரியங்களை சொல்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கணும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை, அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை வந்துருச்சு, கடைசியில் வந்து நொறுங்குண்டவர்களை விடுதலை. அஞ்சு காரியம். இந்த அஞ்சு காரியத்தில் ஃபஸ்ட்டு எதை போடுறாரு பாருங்க, ஃபஸ்ட்டு எதை போடுறாரு கவனிங்க. நம்மளாக இருந்தால் அதை போட்டிருக்க மாட்டோம், ஆனால் இங்கே தான் இதே இருக்குது. ஃபஸ்ட்டு என்னத்தை போடுறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை, சுவிசேஷ பிரசங்கத்தை முதல்ல வைக்கிறார் ஃபஸ்ட். அதுதான் அது ப்ரைமசின்ற, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தர்றாரு. ஏன் சுவிசேஷ பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம், ஏன் அவ்வளவு அதை தூக்கி வச்சுருக்காரு, ஏன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் பிரவேசிக்குது. ஹலோ, நான் வெறும் பைபிளை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறேன், நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடக்கிறது ஜனங்க மத்தியில். இங்கே நம்ம அதை பெருசாக எடுத்துக்கொண்டு வாங்க சாட்சி சொல்லுங்கள் அது எதுவும் கூப்பிட்றது இல்லை நம்ம எல்லாம் பண்ண, ஆனால் ஜனங்களை கேட்டு பாருங்கள் அவங்களுக்குள்ளே எவ்வளோ நடக்குது பாருங்கள். அற்புதத்தின் மேலே அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏதாவது அற்புதம் பண்ணணும் அவங்களுக்கு கிடையாதுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லலை, இங்கே வாங்க நான் அற்புதம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், அந்த வேலையே வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா என் வேலை அது கிடையாது, என் வேலை என்ன, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தா என்ன ஆகிறது, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை பலவந்தம் பண்ணுகிறது, போய் அது வந்து பிரவேசிக்கிறது. அது உள்ள நுழையும் போது பிசாசு வெளியே ஓடணும், அது உள்ள நுழையும் போது வெற்றி உண்டாகணும், அது உள்ள நுழையும் போது தோல்விகள் ஜெயமாக மாறும், அது உள்ள நுழையும் போது பொல்லாதவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள், அது உள்ள நுழையும் போது வியாதிகள் குணமாகும், அது உள்ள நுழையும் போது எல்லா பிசாசின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். நிறைய பேருக்கு இந்த பிரசங்கத்தினுடைய மேன்மை புரிய மாட்டேன்னு பாருங்க. பிரசங்க ஒருத்தர் சொல்கிறார், இன்றைக்கெல்லாம் பிரசங்கம் யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, அதனால தான் நாங்கள் கொஞ்ச நாள் ட்ராமா போடுறோம் என்னோம் அப்படியே சொல்கிறார். ஒருத்தர் பிரசங்கத்தை கட் பண்ணிட்டோம் பிரதர், இப்போல்லாம் யாரும் பிரசங்கம் கேட்கறது இல்லை, நான் என்ன பிரசங்கம் கேட்கறது இல்லைன்னு சொல்லாங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு, அதில் கவனம் இல்லாமல் போச்சு, அன்னி மேன்மையை உணராமல் போயிட்டீங்க. வேதத்தை வாசித்து பாருங்க, பிரசங்கம் பிரசங்கத்தை தான் கேட்பாங்க ஜனங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவன் வந்து கிரியை செய்கிறாரு, பரலோகராஜ்யம் பிரவேசிக்குது. பவுலப்பன் சொல்கிறாரு, இது புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இதன் மூலமாக தான் ரட்சிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரசங்கம் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம்,
இது மூலமா யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா, இது மூலமா சுகமாகுமா, இது மூலமா விடுதலை ஆகுமா, இது பண்ணா போதுமா ஆள் தெரிஞ்சிருவானா, இது பண்ணா குடும்பங்கள் நல்லா ஆயிடுமா, இது பண்ணா வாழ்வு வந்துருமான்னாங்க. நான் சொல்றேன், வந்திருக்குது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான பேருக்கு. பிரசங்கத்து மேல நீங்க நம்பிக்கை இல்லை பாருங்க. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு கொதிக்குது. எனக்கு சொல்றாரு அவர் உண்மையாக பிரசங்கத்தெல்லாம் இப்போ கட் பண்ணிடணும். இப்போ ரொம்ப மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம. அதனால கூட்டிச்சவராக போச்சு உங்களால் தான். பிரசங்கத்தை கட் பண்ணிட்டு ட்ராமா போடணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா ட்ராமா போட்டால் எல்லாம் ரசித்து பார்ப்பாங்க பிரதர். வேறு வேறு லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் டார்க் ஆக்கி கொஞ்சம் அப்படி லைட்டெல்லாம் அடிச்சு காமிச்சு ஒருத்தனை பிசாசு மாதிரி உடுத்தி, இன்னொருத்தனை தேவ தூதன் மாதிரி உடுத்தி எல்லாம் நான் நடித்து காமிச்சா அதை. நான் நாடகத்துக்கு விரோதி கிடையாது. நீங்கள் நடித்தும் காமிங்க, படம் எடுத்தும் காமிங்க, எப்படி எப்படிலாம் சுவிசேஷத்தை பார்ப்பீங்களோ அதுக்கெல்லாம் ஐம் ஃபார் இட். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு நாகரீக புத்தி இருக்குது. எனக்கு நான் ஒன்றும் ரொம்ப பின்தங்கியவன் கிடையாது. அதெல்லாம் வேணான்னு சொல்லல. ஆனால் பிரசங்கத்துக்கு பதிலாக அதை போடலான்றது தான் நான் எதிர்க்கிறேன். ஏன்னா இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதன் மூலமாக தான் இந்த பலவந்தம் பண்ணுகிற இந்த ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி ஆஃப் த கிங்டம் டேக்ஸ் பிளேஸ். தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறது. இதனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல தான் தோல்வி. இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து அப்படிதான் பாருங்க. 4வது நூற்றாண்டுல ஒரு ஆள் இருந்தார், ஜான் கிறிஸ்டாஸ்டம்னு ஒரு ஆள். அவர் பிரசங்கம் பண்ணா ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்களாம். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறாங்களாம், 10 இல்லைன்றாங்களாம். அந்த ஊரில் இருந்த ராஜாவுக்கு இந்தாலும் பிடிக்காம, இந்த பிரசங்கரை பிடிக்காம இவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்தாங்களாம் பாருங்கள். ஊரே திறந்துருச்சான். திறந்து பெரிய கலவரமே நடந்ததான். இவரை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நீ, எங்களுக்கு வேணும் இவர் உடம்பாட்டுட்டாங்களாம் ஜனங்கள். கடைசியில் ராஜா ஜனங்களுக்கு கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கட்டும் இங்கேன்ட்டாரான். அப்புறம் அவர் மகன் ஆட்சிக்கு வந்த பிறகு ராவோட தூக்கினாரான் அவர். ஆள் இல்லாத நேரமாக பார்த்து பிரசங்கத்தினுடைய வல்லமை உங்களுக்கு புரியாது. பிரசங்கம் வந்து பலவந்தம் பண்ணுகிறது. பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை அந்த பிரசங்கத்தின் மூலமாக வேலை செய்து மனுஷனுடைய மாறாத கல்லான இருதயத்தை கூட மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது பலவந்தம்னு. கிறிஸ்டியானிட்டியில் ஃபோர்ஸே கிடையாது பாருங்கள். இந்த பலவந்தம் பண்ணுறது, இந்த கட்டாயப்படுத்துறதுன்ற வேலையே கிடையாது, பண்ணவும் கூடாது, தவறு. ஆனால் பிரசங்கிக்கும் போது உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கல்லான இருதயம் கூட மாறுகிறது. ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். பொல்லாதவர்கள் கூட நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாகிறது. சரி, அப்போ அதுக்கு தான் இதை முதல்ல போடுறாரு. 5 ஐட்டமில் எது முதல்ல? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான் நுழையுதுன்னு அர்த்தம். சரி, மத்தேயு 11 வருகிறவர் நீர்தானால் அது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்க முடிய அனுப்பினான். 4 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். 5 குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம். இங்க பாருங்க, அப்சைட் டவுன் வருது, கடைசியில் வருது. தரித்திரருக்கு சுவிசேஷம் இங்க கடைசியில் போட்டதுக்கும் அதே தான் காரணம். இதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு தான் இங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்குறாரு. முக்கியம் இல்லாததை ஃபர்ஸ்ட் போட்டு இப்படி போக 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 கடைசியில் முக்கியம் வாய்ந்ததை சொல்றது. நிறைய நேரத்தில் இப்படி பண்ணுவோம். பிரசங்கம் பண்ண சொல்லி தரும்போது கூட அப்படிதான் சொல்லி தருவாங்க. முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிச்சு நிறைய காரியங்களை போக 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 கிளைமேக்ஸுக்கு கொண்டு போகணுன்றாங்க. பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகணும், ஆர்குமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு, அந்த மாதிரி தான் கொண்டுறாரு. நீங்கள் ரொம்ப முக்கியமானதை கடைசியில் போடுறாரு. அப்போ நம்ம போட்டோம், இதை வருஷப்படுத்தணும்னா நம்ம எப்படி வருஷப்படுத்துவோம் பாருங்கள். திருப்பியும் வாசிக்கிறவங்க, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோயில் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் அதோடு நிறுத்திக்கலாம் போல இருக்குது. ஏன்னா மரித்தோர் எழுந்திருக்கிறதோட பெரிய உண்டா? அதுதானே ரொம்ப கிளைமேக்டிக்காக தெரியுது, அதுதானே பெருசாக தெரியுது. ஆமாம், குருடர் பார்வையடைகிறாங்க, செவுடர் கேட்கிறாங்க, சப்பானியில் நடக்கிறாங்க, குஷ்டரோயில் சுத்தமாகறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் எது பெருசு?
மரித்தோர் எழுந்திருக்கிறது பெருசு. மரித்தோர் எழுந்திருக்கிறத பற்றி சொன்ன பிறகு வேற எதுவும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம போட்டிருந்தோம் வரிசையில் இப்படி தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். கடைசி ஐட்டம் அசெண்டிங் ஆர்டரில் போட்டு ரொம்ப முக்கியமானதை கடைசியில் போடணுன்றதா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டரில் போட்டு எங்கே நிறுத்தியிருப்போம், மரித்தோர் எழுந்திருக்கிறார்களோடு நிறுத்தியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அதை காட்டிலும் முக்கியமான ஒன்று சொல்கிறாரு, தரித்திரர் இருக்கு, கவனிச்சிங்களா, தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்போன்னா என்ன அர்த்தம், இந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதுங்கிறது மரித்தோர் எழுந்திருக்கிறத காட்டிலும் பெரிய காரியம், பெரிய அற்புதம். அப்படிதான் வருது, அதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் எது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதுங்கிறது மரித்தோர் எழுந்திருக்கிறத காட்டிலும் பெரிய அற்புதம். ஏன் அதை பெரிய அற்புதமாக சொல்கிறாரு, ஏன் அதை அவ்வளோ பெருசாக சொல்கிறார், பிரசங்கம் பண்ணுறதுல என்னையாக இருக்குது அப்படின்றாங்க சிலர், சிலருக்கு விளங்கவே மாட்டேங்குது பாருங்கள், இந்த பிரசங்கத்தில் என்ன இருக்குது. நான் சொல்கிறேன், பிரசங்கத்தின் மூலமாக தான், இது ராஜ்யத்தின் வசனமாக இருக்கிறதுனால, இது ராஜாவின் கட்டளையாக இருக்கிறதுனால, இது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால, இந்த வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ராஜா கட்டளையிட்டு முத்திரை போட்டு சீல் வச்சு ஆர்டர் அனுப்பிச்சா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜனங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரம் இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன் வஸ்திரம் களைந்தி, எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். வஸ்திரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தேஷத்தாலிடை காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்திரேன் அவனியில் நானே ஆடி பாட செய்தி, இந்த இன் வஸ்திரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை காட்டினீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்திரேன் அவனியில் நானே ஆடி பாட செய்தி, இந்த இன் வஸ்திரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரி.